வணக்கம் அம்மா வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு பசங்களுக்காக ஒரு சத்தான பால் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் திராட்சை பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் பசங்களுக்கு அதை ஈவினிங் கொடுக்குறீங்கன்னா மார்னிங் ஊற வைங்க இன்கேஸ் அதை மார்னிங்கே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதை முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சுருங்க ஒரு சும்மா லைட்டாக ஒரு அலசு அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க இந்த தண்ணியும் நம்ம அதில் ஊற்றி பாலில் ஊற்றி நல்லா அடிச்சிடலாம் அதனால் தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது இல்லாமல் நீங்கள் அத்திப்பழம் வச்சுருந்தாலும் சேர்த்துக்கலாம் அக்ரூட் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் என்ன வச்சுருக்கீங்களோ உங்கள்கிட்ட என்ன இப்போ வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இல்லையா நீங்கள் வெறும் பாதாம் முந்திரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் பேரிச்ச மொழம் அதை வச்சு நம்ம சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் இதை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைனாக நீங்கள் மாவாக அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க போதும் பசங்க சாப்பிடும்போது வாயில் இந்த முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாம் வந்ததுன்னா பசங்களுக்கு அது பிடிக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு இந்த இந்தளவை அரைச்சிக்கோங்க பசங்களுக்கு வந்து உங்களோட பசங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்குறேன் பாருங்கள் ஏலக்காய் தூள் இது கிடையில் பார்த்தீங்கன்னா நான் பால் காய்ச்சிட்டு கொஞ்சம் விதை வெதன்னு இருக்குது இப்போ நான் வந்து பாலில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் நம்ம வீட்டில் நாட்டு சக்கரை தான் ஸோ அதனால் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரையில் நீங்கள் வெள்ளை வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள் பட் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை சக்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க யூஸ் பண்ணாதீங்க இல்லை நீங்கள் வந்து வெள்ளம் பாகு வச்சிருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கோங்க இல்லை நீங்கள் தேன் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து கடைசியாக சேர்த்தா போதும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில் எப்போ சேர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த பாலுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுவிட்டேன் இது நாட்டு சக்கரை போட்டாலே பால் வந்து அது ஒரு மாதிரி சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி கலர் மாறிடும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எப்படி கலர் மாறிடுச்சின்ட்டு இப்போ இந்த பாலை நான் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து மிக்சி ஜாரில் அது சேர்த்துட்டு ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் பாலை நல்லா வடிகட்டி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் நாட்டு சக்கரை போட்டோம் அதனால வடிகட்டிட்டேன் இப்போ இந்த பாலை வந்து இந்த நம்ம மிக்சியில் அரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது கூட சேர்த்து இப்போ இதை ஒரு அடி அடிச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஆகும் பாருங்கள் நல்லா மூடிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் நல்லா பொங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை கிளாஸில் ஊற்றி பசங்களுக்கு குடிக்க கொடுத்துர்லாம் நீங்கள் வந்து தேன் சேர்க்கணும் சக்கரெலாம் எதுவும் சேர்க்காமல் தேன் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இப்போ கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாலுக்கு எவ்வளோ தேன் தேவையோ அந்த தேனை பாலில் ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கிளாஸில் ஊற்றிட்டு தேன் வேணும்னா நீங்கள் தேன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு மூணு நாள் கொடுத்தீங்கன்னா கூட போதும் பசங்களுக்கு ரொம்ப நல்லது இது இதை விட இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் விட நிறைய சத்து வேர்க்கலையில் இருக்குது இது வந்து குழந்தைங்க தான் சாப்பிட்ணும்னு கிடையாது லேடிஸ் கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லதுங்க இது நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி உங்களுக்கு நம்ம சேர பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி